உலகிலேயே முதன்முறையாக அமெரிக்காவில் உள்ள புலி ஒன்றிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய உயிரியல் பூங்காக்களில் உள்ள புலிகள் உள்பட பாலூட்டி விலங்கினங்களுக்கு கொரோனா சோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மனித இனத்தை அச்சம் கொள்ள செய்த கொரோனா வைரஸ் விலங்குகளையும் விட்டு வைக்கவில்லை. சீனாவின் உஹான் நகரில் உள்ள கடல் உணவு சந்தையிலிருந்து மனிதர்களுக்கு பரவியதாக கருதப்படும் கொரோனா வைரஸால் கடந்த மாதம் பெல்ஜியத்தில் உள்ள வீட்டு பூனை ஒன்று பாதிக்கப்பட்டது. முன்னதாக ஹாங்காங்கில் இரண்டு நாய்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மனிதர்களிடமிருந்து விலங்குகளுக்கு கொரோனா வைரஸ் பரவுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பிராங்க்ஸ் உயிரியல் பூங்காவில் இரண்டு மலேசிய புலிகள், இரண்டு சைபீரிய புலிகள், மூன்று ஆப்பிரிக்க சிங்கங்களுக்கு வறட்டு இருமல் இருந்து வந்ததால் கொரோனா சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 4 வயது மலேசிய பெண் புலிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மார்ச் 16 தேதியே பூங்கா மூடப்பட்ட நிலையில் பூங்கா ஊழியர் ஒருவரிடமிருந்து புலிக்கு தொற்று பரவியதாக கண்டறியப்பட்டுள்ளது. கம்பீர தோற்றத்துடன் இந்தியாவின் தேசிய விலங்காக உள்ள புலிகளை அழிவிலிருந்து காக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் புலிக்கும் கொரோனா பரவும் என்ற அச்சத்தால் நாடு முழுவதும் உள்ள உயிரியல் பூங்காக்களில் புலிகள் உட்பட பாலூட்டி விலங்கினங்களை உன்னிப்பாக கவனிக்க மத்திய உயிரியல் பூங்காக்கள் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் விலங்குகளின் இரத்த மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவால் போக்குவரத்து தடை.